வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரியர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலும் ரொம்ப பிரத்யேகமாக புதியுகம் நேயர்களுக்காக உலகெங்கும் அவங்க கடைபிடிக்கக்கூடிய இந்த ஆன்மீக தகவல் சார் எனக்கு நல்ல பலன்கள் கொடுக்கறது, வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம், என் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் அடைய முடியறது, யாரும் இல்லை எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சானா எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாத மாதிரி நீங்கள் சொன்ன மந்திரங்கள் எங்களுக்கு இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி நாலு பேர் எங்களை மதிக்கிறா. இதுக்கு என்னுடைய தொழிலுக்கு முன்னேற்றத்துக்கு நான் பண்ண மகாலட்சுமி விரதம், மகாலட்சுமி பூஜை ஒரு காரணமாக இருக்குதுன்னு நினைக்கும் பொழுதே மற்றற்ற மகிழ்ச்சி ஆகிறது சார்னு சொல்கிறார். இது ஒவ்வொருத்தருக்கும் தொடர்ந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணும்போது பெரிய விதமான மாற்றங்கள் கிடைக்கிறதுங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 25/7/2019 ஸ்ரீவிகார் விரடம் ஆடி மாதம் 9 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. மதியம் 3:21 வரை பின்பு பரணி. இன்றைய திதி அஷ்டமி. மாலை 4:09 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி. நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி 25/7 ரொம்ப விசேஷமான நாள். அதுமில்லாம் அஷ்டமி அன்னைக்கு பார்த்துட்டோம்னா நிறையா பேர் நல்ல காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டா, அதாவது சாயந்தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அஷ்டமி நல்ல காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் அஷ்டமி அன்னைக்கு பார்த்துட்டோம்னா துர்கா ஹோமம், துர்கா பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம். அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுறதுக்கு ரொம்ப விசேஷம். ஆக இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா பைரவ வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷகரமான நாளாக இருக்குது. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்குறது. தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை ஆன்மீக தகவலில் சொன்ன மாதிரி 9 தீபங்கள் ஏற்று வரும்பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். குருவை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். நாளைய தேதியில் பார்த்துட்டோம்னா ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். நாளைக்கு மாலை வரையும் பார்த்துட்டோம்னா பரணி நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம். பரணி கிருத்திகை சேரும் பொழுது நம்ம முருகப்பெருமானை வேண்டுறது விசேஷம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை துர்கா பூஜைக்கும் மகாலட்சுமி விரதத்துக்கும் ரொம்ப விசேஷம். ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே இது பெண்களுக்குண்டான சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு, லட்சார்ச்சனை பண்ணுறதுக்கு, அதே சமயத்தில் கோயிலில் போய் சுவாமிக்கு பிரத்யேகமான வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமான வேல் பூஜை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவே இல்லை மனமேன்ற மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட பாதகங்கள் இருந்தாலும் போகும், சாதகமான பலன்கள் வரும். நாளைய தினம் ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை அன்னைக்கு கோயிலில் போய் வேல் பூஜை பண்ணுறது, முருகப்பெருமானுக்கு அபிஷேகம், பஞ்சாமிர்தம், பால், திருமஞ்சனம் போன்ற அபிஷேகங்கள் பண்ணுறதுக்கு உகந்ததான தினம் நாளைய தினம் அப்படின்னு சொல்லி, முடிந்த வரைக்கும் நாளை சாயந்தரம் கரெக்டாக பரணியிலிருந்து கிருத்திகை மாறும் பொழுது நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முருகப்பெருமானுக்கு ஏதேனும் வேண்டுதல்கள் இருந்தால் அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடியதாக இருந்துருக்கும். ஆடி கிருத்தியை அம்பாளுக்கும் உகந்தது, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் உகந்தது. சூரனை சம்ஹாரம் பண்ணும் பொழுது பார்த்துட்டோம்னா முருகப்பெருமான் அம்பாள்கிட்ட தான் சூலத்தை வாங்குறார், அதாவது வேல் வாங்குறார். அப்போ அந்த அம்பிகை சக்தியாக வேலாக வந்து தன் கையில் இருக்கக்கூடிய அற்புதமானது சூரசம்ஹாரம்னு சொல்லுவாள். அந்த அம்பாளை வணங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு எல்லா விதமான சக்தியிலும் கிடச்சிது. அதே மாதிரி அம்பாளுக்குரிய நாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆடி வெள்ளிக்கிழமை. அந்த நாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் ரொம்ப விசேஷம் கிருத்திகை. ஆடி வெள்ளிக்கிழமையும் ஆடி கிருத்தியும் சேரக்கூடிய நாள். எப்படி சூரசம்ஹாரத்தில் முருகப்பெருமான் வேலுக்கு சக்தி கிடைச்சதோ அதே சமயத்தில் நாளைய தினத்தில் முருகப்பெருமானுடைய வேலுக்கு சக்தி கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ண எல்லா விதமான பலன்களும் நம்மளுக்கு வெற்றி அடையும்னு சொல்ல முடியும். முருகபக்தர்கள் எல்லாம், உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகபக்தர்கள் எல்லாருமே முருகாலயங்களுக்கு சென்று முருகனே செந்தல் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் என்று முருகப்பெருமானை நம்பி வணங்கி வழிபட்டால் வெற்றி உண்டு நாளைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளும் நாளைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட இந்த ராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா இடமாற்றம்,
வீடு மாற்றங்கள் போன்ற மாற்றங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்களில் செலவுகள், இந்த செலவுகள் என்னடா இப்படி ஆகிட்டே இருக்குது, நமக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்துறது இல்லையேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். எப்படியோ வாழ்க்கையில் ஜெயித்தாகணும், வெற்றி கொண்டாகணும், எல்லாரும் பேசுகிறதுக்கு மத்தியில் நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். திருமணத்தை பற்றியும், திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். பரீட்சையில் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள், அதுமாதிரி பிரயாணங்களில் ரொம்ப விருப்பப்படுவேன். முந்தையெல்லாம் பிரயாணமே வேண்டாம்னு நினச்சிருந்தோம், இப்போ பிரயாணங்களில் ரொம்ப விருப்பப்படுவேன். வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருந்துருக்கு. அதேமாதிரி எழுத்துப்பூர்வமாக யாருக்கேனும் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதில் சற்று கவனமாக படித்துவிட்டு அதுக்கப்புறம் அதை கையெழுத்து போட்டு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பேங்க் சம்மந்தமான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றங்களில் வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல கீர்த்தி உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஏதேனும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக கற்றுன்னு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம், அரங்கேற்றம் பண்ணணும் நினச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான மாதமாக வரக்கூடிய மாதங்களில் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிடும். குழந்தைகள் மூலமான பெற்றவங்களுக்கும், பெற்றவர்கள் மூலமான குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருந்துருக்கும். பெருமைப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் முன்னெடுத்து சென்று, நம்மளுக்கு அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அதை பற்றி நினைக்கவே கூடாது, ஜெயித்தாகணும்னு சொல்லிட்டு செயல்படுவேன். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து மாறுதல் அவசியம் வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி அமையும் பொழுது கூட இருக்கிறவங்க, அதாவது கணவராக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்துருக்கும். அதனால் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் ஸ்டாண்டர்டாக, அது சரியோ தவறோ ஸ்டாண்டர்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தப்புன்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து மாறி வரலாம். தப்பு இல்லைங்கும் போது அதுலேயே ஸ்டாண்டர்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, சுபமான நாள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருந்துருக்கும், அதே சமயத்தில் இத்தனை நாள் இருந்த வேலையில் நீங்கள் சார்ஜ் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றம், வேலையிலிருந்து மாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்லபடியான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் எனக்கு 10/11 நான் இருந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நல்ல செய்திகள், மேல் அதிகாரியின் மூலமான பாராட்டுதல்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சில நேரங்கள் எதிர்பார்த்த காரியங்கள், நம்ம முயற்சி பண்ணி நடக்காத காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் யதார்த்தமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கோவித்து கொண்டு ஒரு சில காரியத்தை சட்டுன்னு முடிக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய எமோஷ்னலும் நம்மளுடைய கோபமும் பிறருக்கு அது புரியாது இருக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் எடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கு. குழந்தைகளுக்கு தேவையான கம்ப்யூட்டர், குழந்தைகளுக்கு தேவையான ஸ்கூலுக்குண்டான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எனக்கு பணம் கொடுக்கலைன்னா பரவாயில்ல, எனக்கு எந்த காரியம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் மதிப்பு மரியாதையும் ரொம்ப தேவைன்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதுக்கு தேவையான மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இத்தனை நாள் உங்களை 4 பேர்த்துக்கு மத்தியில் நினச்சிட்டுருப்பா, இப்போ உங்களுடைய திறமையை பார்த்து ஆஹா இவாளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுதுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். அதே மாதிரி வேலை வாய்ப்பில், இந்த வேலை வேண்டாம் நான் சொந்தமாக ஆரம்பித்தா நல்லா இருப்பேனா எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதற்குண்டான முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். கூட்டுத் தொழில் வெற்றியை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஒருங்கிணைந்த ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கோம், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஒரு குரூப்ஸாக ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். எஜுகேஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். சில நேரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் இன்றைக்கி திடீர்னு அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி என்பவர்களுக்கு ஒரு யோசனை பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுறதை விட அந்த இடத்துக்கு போய் அந்த காரியத்தை யதார்த்தமாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் நிறையா இருந்துருக்கு. ஏன்னா திடீர் பிரயாணம், திடீர் முடிவுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களை, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். சில முயற்சிகள்லாம் நம்ம எடுத்து 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 பார்த்துட்டோம்னா, எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, இந்த வழக்கில் நான் வெற்றி பெறத்துக்காக பல நாட்கள் நான் முயற்சி எடுத்துட்ருக்கேன், ஆனாலும் எனக்கு தடங்கள் வருது, இவாளை நம்பி போயின்னு இருக்கேன். அந்த நம்பி போகக்கூடிய ஆட்கள் சரியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாளா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கோங்க.
ஏன்னா உங்கள் எதிரி கூட கூட்டு வச்சுருக்கிறது அல்லது உங்களுக்கு எதிரிக்கு சாதகமாக சில காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. ஏதேனும் இடம் வாங்குகிறோம், அந்த இடம் வாங்கிறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்தில் நான் வாங்கலாமா, இப்போ எனக்கு அது அவசியமா, இது பண்ணலாமா வேண்டாமாங்கிற இரு முடிவுகள் இருக்கும்பொழுது அதை காரியத்தை எடுக்கவே வேண்டாம். அதே மாதிரி எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உண்டு. சில நேரங்களில் சில விஷயங்களில் கோவப்பட்டு சரி அப்புறம் பார்த்துப்போம், இது வேண்டாம் அப்படின்னு நினச்ச விஷயத்தை திருப்பி அவாட்ட போய் பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் நீடிக்கும். தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். நல்ல பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், அந்தஸ்து வாங்கணும், இத்தனை நாள் நான் வந்து நேரத்தை வீணடித்த மாதிரி இனிமேல் இருக்கப்படாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல பயனுள்ளதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் எடுத்தக்கூடிய முடிவுகள் வந்து சரியாக தவறாங்கிற யோசனைகள், அதாவது மனசுக்குள்ளேயே இறுதி எண்ணங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். நம்ம இந்த காரியத்தில் இறங்கலாமா, இவாளை நம்பி இறங்கலாமா, இதனால் ஏதாவது பயனுள்ளதாக இருக்கா, இல்லை கால நேரங்கள் எனக்கு வேஸ்ட் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். தாராளமாக உங்கள் மனசில் பாசிட்டிவாக பட்டுதுன்னா உடனே இந்த காரியத்தை செய்யுங்க, நிச்சயம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஸ்கூல் வச்சுருக்கிறவா, லைப்ரரி வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்டேஷ்னரி சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, துணிக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். இந்த திருமணத்துக்காக எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு சொந்த பந்தங்கள் மூலமான ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சில நேரங்கள் மனக்கவலைகள் இருந்துருக்கும், எதிர்கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் உட்காந்து நீங்களே சில நேரம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நம்மளுடைய பாஸ்ட்டும் ஃப்யூச்சரை பற்றியும் ரொம்ப நினைக்கப்படாது, அப்படி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கவலைகள் தான் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். சரி அடுத்த என்னங்கிற இப்போ நிமிஷத்தை யோசிச்சிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு நினைத்த காரியத்தை வெற்றி அடையும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய காரியங்கள் வெற்றியாடும். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் புதுசாக நான் பண்ணலாமா வேண்டாமா பண்ணப்படாது. சுவாதி சித்திர நட்சத்திரத்திற்கு ஓரிரு நாள் கழித்து சில காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தனித்தே முடிவெடுக்கிறத விட பிறர்கிட்ட கேட்டுண்டு அதில் எது சரி எது தவறுங்கிறத பார்த்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு புதிய ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறது, அந்த ஆஃபீஸின் மூலமாக எனக்கு வேலை வாய்ப்பு கூடி வர்றதுக்கும் என்னுடைய தொழில் நன்னா எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. ஆனால் ஓரிரு நாள் கழித்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விரா கடன்கள் வந்து தீரக்கூடிய அற்புதமான நாள். இத்தனை நாள் பண்ணாத சில காரியங்கள்லாம், என்ன ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உட்காந்து பேசி தீர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சிறு பிரயாணங்களில் சில நேரங்களில் தடங்கள், நீங்கள் போகக்கூடிய காரியங்கள் தடங்கள் ஆகும். அதை நினச்சி வருத்தப்படுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது போனாலும் அந்த காரியங்களில் சக்ஸஸ்ஃபுல் ஏற்படாமல் இருந்தால் அதனால் இன்றைக்கி போகலைனாலும் பரவாயில்ல. துளாராசி அன்பர்களுக்கு எனக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன், ஒரு கெட்ட பேரும் வராது, நிச்சயம் நல்ல பேர் தான் கிடைக்கக்கூடியதாக இருந்துருப்போம். நம்ம இறங்கின்னு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கோம், நிச்சயம் அடுத்த நிலைக்கு முன்னேறிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி அன்பர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். இன்றைய தினத்தில் சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது சில நேரங்கள் யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனை நிச்சயம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். வேலையாட்கள் மூலமாக இருந்த தொந்தரவுகள்லாம் தீர்ந்துடும், வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும், நல்ல ஒரு ஆள் வேலைக்கு சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதுமாதிரி வேலை வாய்ப்பு இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றங்கள் இருக்குது. இந்த வயசாகிடுத்தே யாரேன்னு எனக்கு வேலை கொடுப்பாளான்னு கவலைப்பட்டிருந்தவாளுக்கு கூட வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நல்ல செய்திகள் தரக்கூடிய நல்ல நாள் ஆகும். கடன் எதிர்பார்த்துருக்குறோம், ஹவுஸ் லோன் பர்சனல் லோன் எதிர்பார்த்துருக்குறோம், அதுமாதிரி பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக நான் அமைதியாக இருந்துட்டேன், இனிமேல் திருப்பியும் என்னுடைய தொழிலில் நான் முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் வரும், அன்னோன்யங்கள் கூடி வரும், பழசெல்லாம் மறந்துட்டு திருப்பியும் நம்ம நல்ல ஒரு மாற்றத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவதில் அமோகமான பலன்கள் உண்டு. வீடு கட்டின்னு இருக்கிறவாளுக்கு தடங்களான விஷயங்கள் திருப்பி தொடர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிகராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. தனுராசி அன்பர்களே, சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணணும்,
இல்லை பூர்வீகமாக தாத்தா பாட்டி செஞ்ச தொழில்கள் என்ன பண்ணணும், சொந்த ஊருக்கு போயிட்டு வரணும், சொந்த ஊரில் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் தனுராசி என்பர்களுக்கு அற்புதமாக அமையும். டாக்குமெண்ட் சம்மந்தமாக விசா சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். குழந்தைகள் கலை ஆர்வத்தோடு இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு பரதநாட்டியம் சம்மந்தமாக, மிருதங்கம் சம்மந்தமாக, இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக இவங்களுக்கு பயிற்சி பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் அவள் அதை படித்து வெளிநாடுகள் போகிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. இவளை படி 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 படின்னு படிப்புலேயே திணிக்க வேண்டாம். இவளுக்கு கலை ஆர்வம் இருக்குது, அதே மாதிரி விளையாட்டில் நன்னா வரான், சரி இதில் விட்டுட்டா இவன் சக்ஸஸ் ஆகிடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவாளுக்கு நிச்சயமாக அந்த காரியம் வெற்றிகரமாக இருக்கும். ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் சரி, அதே சமயத்தில் அக்கௌண்ட் சம்மந்தமாக எக்ஸாம் எழுதின்னு இருக்கிறவா, எனக்கு நானும் தொடர்ந்து 4 தடவை எக்ஸாம் எழுதின்னு இருக்கேன், ஆனால் எனக்கு பரீட்சையில் பாஸ் பண்ண முடியல, இந்த வாட்டினால் முயற்சி பண்ணால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டவாளுக்கு நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தப்பு செஞ்சுட்டோ ஐயோ இந்தமாதிரி இந்த தப்பை பண்ணப்படாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு இப்போவாவது ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தனுராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகரராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நல்ல குணங்கள் ஏற்பட்டுருக்கும். சில நேரங்கள் நம்மளை கோவப்படுத்துறதுக்காகவே மற்றவா பேசுவாள், அந்த இரிட்டேஷனாக இருக்கும்போது ஏதாவது பேசின்னு இருந்தா அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி தொந்தரவு கொடுக்குற அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பொழுது பார்த்துட்டேன்னா எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டாள். ரொம்ப கோவத்தில் இருக்கும்பொழுது இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நம்மளுக்குமே அது கோவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்கள் கோவப்பட விஷயத்தை கொஞ்சம் அமைதியாக இருந்து சிந்தித்து பார்த்தலன்னா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக ஏதேனும் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் இருந்த சில விதமான பிரச்சனைகள் சில ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இவா வேணும் இவா வேண்டாம், இவா நல்லவா இவா கெட்டவா, இந்த மாதிரி பிரித்தெடுத்து பார்த்து இவங்ககிட்ட பேசவே படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முடிவுக்கு எடுத்ததுக்கப்புறம் அவங்களே வரும்பொழுது அதை திருப்பியும் நம்ம பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முடிந்த வரைக்கும் யார் எதிரியாக இருந்தாலும் வாட்ட பழக்கத்தை வச்சுக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் உத்தியோக விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு, தொழில் விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, விவேகமாக சிந்திக்கிறதுக்குண்டான நல்ல நாள். இதனை எழுத்துப்பூர்வமான காரியங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கு. இந்த தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் நல்ல வெற்றிகரமாக இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல பேர் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. சில முயற்சிகள் எடுத்த விஷயங்கள்லாம் இத்தனை நாள் நமக்கு தோல்வியாக இருந்துருந்தேன், இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். கனவுகள் நல்ல கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அமோகமாக இருந்துருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில சில நல்ல காரியங்களை பற்றி உட்கார்ந்து பேசுகிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு திறமைகள் தான் பலனை தரக்கூடியதாக இருந்துருக்கு. எல்லா காரியங்கள்லையும் நல்ல திறமை படைத்தவராக இருந்துருப்பு. எதையும் பேசி சமாளிக்கிறதுக்குண்டான யோசனைகள் இருந்துருக்கு. மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. ஆன்மீகத்தில் இருந்துருக்கவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. சில காரியங்களில் முயற்சி எடுத்து தடங்களாயின்றிருந்துருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவாளுக்கு அந்த முயற்சிகள் பூரா திருப்பி 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 முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜெம்ஸ்டோன் சம்மந்தமாக கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வெற்றி நிச்சயம் உண்டு. குடும்பத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், என்னை யாருமே மதிக்கிறது இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு இப்போதைய தினத்தில் அப்படி இருக்குமே தவிர பின்னாட்களில் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதேமாதிரி சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துருக்குவா, நான் யாரும் எனக்கு குழந்தைக்கு இல்லை, நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா கூட நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களே. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, நான் முந்தி மாதிரி ரொம்ப நல்லா பேசணும் சார், ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருந்தேன், இப்பவும் நன்னா தான் இருக்கேன், நன்னா தான் சம்பாதிக்கிறேன்,
இருந்தாலும் பார்த்துட்டேன்னா ஏதோ ஒரு குழப்பங்கள் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. முந்தி மாதிரி நான் ஃப்ரீயாக பேசுறதில்லை, நகைச்சுவையாக பேசுறதில்லை, எனக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்த நான் மனசுக்குள்ளேயே புழுங்கின்னு இருக்கேன். இனிமேல் அப்படி இருக்கப்படாது சார், திருப்பி பழைய மாதிரி மாறணும், நான் ஜெயித்து வரணும், நாலு பேருக்கு முன்னாடி மதிப்பு மரியாதையாக வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான ஆன்மீக தாந்திரிக பிராயஸ்தத்தில் ஒரு அற்புதமான மந்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவல் வகுப்பு வரக்கூடிய 8ஆம் தேதி பார்த்துட்டோம்னா சென்னையில் அறிமுக வகுப்பாக சாயந்தரம் நேரத்தில் இருக்க போகிறது. உங்களுடைய பேரை பதிவு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது, அந்த பலனுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னங்கிறதையும் அந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தில் நம்ம சொன்ன மாதிரி முந்தி இருந்த மாதிரி நான் நல்ல மாற்றங்களில் வரணும், அந்த மாற்றங்கள் வரத்துக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் சொல்லுங்கள். இன்றைக்கி அதற்குண்டான ஆன்மீக தாந்திரிக பிராயஷ்சித்த மந்திரம், ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி, ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி, ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி. இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் சின்ன அஸ்திரமாக சூளாயுதம்னு சொல்லுவாள், சுவாமியினுடைய சூளாயுதம் உங்களுக்கு தெரியும், அந்த சூளாயத்தை வச்சுண்டு அந்த சூளாயத்தை ஒரு சிகப்பு துணியில் வச்சு அந்த சூளாயத்துக்கு பக்கத்தில் பார்த்துட்டோம்னா விநாயகர்ச்சியுடைய சின்ன விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம், இல்லைன்னா சின்ன படம் இருந்தால் படம், முதல்ல விநாயகர் பெருமானை நல்லா வேண்டிண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேல்னா அம்பாவை பிரார்த்தனை பண்ணி ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி, ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி. சர்வசக்திமயமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை எல்லா ரூபங்கள்லையும் நம்மளுக்கு வெளிப்படுறான். நம்ம வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மனிதரை பார்க்குறோம், அந்த இன்னொரு மனிதர் நம்மளுக்கு சாதகமாக பாதகமாக இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு சாதகமாக வருவா. எல்லா இடங்கள்லேயும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்துன்னு இருக்கும். முந்தி மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்குண்டானதாகவும் உடம்பில் சக்தி நிறைய வரத்துக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம், ஓம் சர்வ சக்தி ஸ்வரூபிணி. இந்த மந்திரத்தை பார்த்துட்டுனா தேவி மகாத்மீகம்னு சொல்லக்கூடிய அந்த மகாத்மீகத்தில் ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய மந்திரம் இந்த மந்திரமும் உண்டு, இந்த மந்திரத்துடைய வார்த்தையும் உண்டு. ஆக சர்வசக்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை நல்லா பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண அமோகமான பலன்கள் உண்டு. குங்குமத்தை வச்சு அந்த சூளாயத்தில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நைவேத்தியம் என்ன, மாதுளை பழ நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். இதை ஒரு மண்டலம் இல்லது 108 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணி அந்த சூளாயத்தை அம்பாளுடைய பாதத்தில் அல்லது உண்டியலில் கொண்டு போய் சாத்திடணும். இல்லை சார், நான் ரெகுலராக பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு தாராளமாக பூஜை பண்ணிக்கலாம், ரொம்ப அமோகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியூருக்கு போகிறவாலும் இதை எடுத்துகிட்டு போய் தினம் பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரத்தோட சூளாயத்துக்கு பூஜை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம காரிய வெற்றி காரிய ஜெயமாகறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரமாக இந்த மந்திரம் இருக்கும். சர்வசக்தி ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய சர்வசக்தி ஸ்வரூபிணியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஜபிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஷ்சித்தத்தில் ரொம்ப அற்புதமான பலன்கள் நம்ம பார்த்தோம். வரக்கூடிய 8ஆம் தேதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி சென்னையில் அறிமுக வகுப்பு, வேதிக் லைஃப் அறிமுக வகுப்பில் நீங்களும் பதிவு பண்ணிக்கோங்க. நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான ஆன்மீக தகவல் விஷயங்கள்லாம் நம்ம அந்த இடத்துல பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா ட்ரிவேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷே. நன்றி, வணக்கம்.